நல்லூர் தூய பவுல் இல்லம் சகோதரர்கள் கூடுகை, மாணவர்கள் உற்சாகம். ஆலங்குளம் அருகே நல்லூரில் கிராமப்புற மாணவர்கள் கல்வியை மேம்படுத்தும் வகையில் தூய பவுல் இல்லம் கடந்த 1969 தொடங்கப்பட்டது. இந்த விடுதியில் தங்கி நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பலர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளனர். அரசு அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக, தொழிலதிபர்களாக, பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக, சிறு தொழில் முனைவோராக பல்வேறு பணிகளில் உள்ளனர். இந்த தூய பவுல் இல்லத்தில் தங்கி படித்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வின் துவக்கமாக விழா குழுவினர், விழாவிற்கு வருகை தந்த மாணவர்கள், விடுதி காப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்குத்து கொடுத்து அனைவரையும் வரவேற்றனர். தொடக்க ஜபத்துடன் விழா தொடங்கியது. பள்ளி ஆசிரியை ஆணி, சபை குருக்கள் பீட்டர், ஜோஸ்வா, ஞானப்பிரகாசம், காசிபாண்டி மற்றும் டேனியல் தங்கத்துறை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். வக்கீல் ஜெனி, ஜனதா செல்வன் ஆகியோர் வரவேற்றனர். இல்ல காப்பாளர் டேனியல் தங்கத்துறை, வக்கீல் நெல்சன், ஆசிரியர் சேகர், அன்பின், ஜபக்குமார், எம் அருணாச்சலம், தாமோதரன், ஜபஸ்டின், செல்வின், அன்பழகன், பி அருணாச்சலம், காசிபாண்டி, சிமியோன், பால் ஜோசப், தேசிகன், பொன்முகிலன், அகஸ்டின், சந்திரசேகர், செல்வராஜ், வக்கீல் இளங்கோ, பசுபதி, முருகையா, அந்தோணி, ஜெயராஜ், செல்வராஜ், ஆல்வின், பசுபதி, காளை உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மதியம் அனைவருக்கும் சைவம், அசைவ உணவு வழங்கப்பட்டது. நல்லூர் தூய பவுல் இல்லம் சகோதரர்கள் கூடுகை கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்.